Hello everyone, I am kanitharan. Welcome to our channel Students Pedia. நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா இந்த பாத்தீங்கன்னா அகமின் தடை அப்படினா என்னன்னு சொல்லிட்டு போன வீடியோல பார்த்தோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர் இணைப்புல மின்கலங்கள் எல்லாம் இருக்கறப்ப அதல வந்து மின்னோட்டம் எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு ஒன்னு பார்த்தோம். இப்ப பக்க இணைப்புல மின்கலங்கள் எல்லாம் இருக்கறப்ப அதல தொகுபயன் மின்னோட்டம் எப்படி இருக்கும், அதாவது மின்னோட்டம் எப்படி இருக்கும், அதல மின்னியக்க விசை எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்க்க போறோம். ஓகே, வாங்க கண்ணனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, வாங்க கண்ணனுக்குள்ள போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தை நல்லா பாருங்கள். இதெல்லாம் பக்க இணைப்பில் இருக்குது. அதாவது இந்த மூணு மின்கலம் பக்க இணைப்பில் இருக்குது. பக்க இணைப்புக்கும் தொடர் இணைப்புக்கும் உள்ள வித்தியாசத்தோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. இதை மூணையும் சேர்த்திருக்கிறாங்க. ஓகேவா, இதை மூணையும் தனித்தனியாக சேர்த்திருக்கிறாங்க. ஆனால் தொடர் இணைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மூணுமே ஒரே லைனில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனில் ஒவ்வொன்று தான் இருக்குது. அந்த மூணு லைனையும் சேர்த்திருக்கிறாங்க. இதுதான் பக்க இணைப்புக்கும் தொடர் இணைப்புக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர் இணைப்பில் இன்னொன்று பார்த்தோம். அதாவது அந்த மொத்த இதோடைய நேர்மின் முனை எதிர்மின் முனையை பார்த்தோம். அதாவது மின்கல தொகுப்புடைய நேர்மின் முனை எதிர்மின் முனையை கண்டுபிடிச்சோம். எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியதை நம்ம நேர்மின் முனையணும், ரெண்டா கடைசியாக இருக்கக்கூடியதை எதிர்மின் முனைன்னு வச்சுக்கிட்டோம். நடுவில் இருக்கிறதெல்லாம் ஜாயிண்ட் ஆயிரும் அங்கே பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஆகாது. இங்கே வந்து நேர்மின் முனையெல்லாம் ஒரு சைடு இருக்குது, எதிர்மின் முனையெல்லாம் ஒரு சைடு இருக்குது. இந்த மூணு நேர்மின் முனையும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மின்கல தொகுப்புடைய நேர்மின் முனையாக வச்சுக்கலாம். இந்த மூணு எதிர்மின் முனையும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்மின் முனையோடைய தொகுப்பாக வச்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு புள்ளிக்கு மட்டும்தான் நாம் வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கப்போம். அதாவது இது இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு புள்ளியோட வேல்யூ போட்டால் போதும். ஏன்னா இந்த மூணையும் சேர்த்தி தான் நம்ம அதுன்னு வச்சுக்கிட்டோம், இந்த மூணையும் சேர்த்தி தான் நம்ம அதுன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு புள்ளியை மட்டும் கணக்கு வச்சாலே போதும். ஓகே, இப்போ இந்த படத்தில் கரெல்லாம் புரிஞ்சிச்சு. இதில் இந்த ஆர் அப்படிங்கிறது ஒரு புற மின்தடையாகியே இருக்குது. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர் அகமின் தடையும் எப்சிலன் மின்னிக்கையும் கொண்ட என் மின்கலங்கள் படத்தில் உள்ளவாறு ஆர் என்ற புற மின்தடையாகியும் பக்க இணைப்பில் உள்ளது. அதை நாம் பார்த்துட்டோம். எப்சிலான் மின்னியக்க விசை, ஆர் அகமின் தடை, ஆர் என்ற புற மின்தடையாக்கி, அதுக்கப்புறம் என் மின்கலங்கள் இருக்குது, இதெல்லாமே தெரியும். இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா மின்னோட்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம் விதிப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது, ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் அப்படிங்கிற ஃபார்முலா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வி கிடையாது, மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அந்த வோல்ட் மீட்டரில் எதை காட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மின்னியக்க விசையை தான் காட்டும். ஏன்னு கேட்டால் மின்னியக்க விசை அப்படிங்கிறது அது கிட்டத்தட்ட மின்னழுத்த வேறுபாட்டுக்கு சமம் தான், ஒட்டுமொத்தமாக மின்னழுத்த வேறுபாட்டுக்கு தான் சமம். என்ன அங்கே அங்கே வந்து ஐயும் ஆறும் செயல்படாது. ஐயும் ஆறும் செயல்படாத மின்னழுத்த வேறுபாடு உருவானால் அதை நம்ம மின்னியக்க விசைன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம மின்னழுத்த வேறுபாடுக்கு பதிலாக மொத்த மின்னியக்க விசையை கண்டுபிடிச்சாலும் அதுவும் சமமாக தான் இருக்கும். ஓகே, மொத்த மின்னியக்க விசை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்சிலான் தான். ஏன் கேட்டால் நம்ம இந்த ஒரு புள்ளியில் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம், இந்த மூணும் சேர்த்து இங்கே வருதுன்னு சொல்லிடுறோம். அப்போ இந்த ஒரு புள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா மின்னியக்க விசை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எப்சிலான். ஓகே, எப்சிலான் போட்டாச்சு. அடுத்து சுற்றில மொத்த மின்தடை கண்டுபிடிக்கணும். மொத்த மின்தடை கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய அகமின் தடையும் இங்கே இருக்கக்கூடிய புற மின்தடையும் கூட்டணும். புற மின்தடை ஆர் கேப்டல் ஆர், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அகமின் தடை பார்த்திங்கன்னா ஆர் பை என்னன்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இங்கே ஒரு ஆர் இருக்கும், இங்கே ஒரு ஆர் செயல்படும், இங்கே ஒரு ஆர் செயல்படும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த புள்ளியில் மட்டும் கணக்கு வைக்கிறப்ப ஆர் பை என்னாக இருக்கும். அதாவது இதில் இருக்கக்கூடிய ஆரை என்னால் வகுக்கிறது, எத்தனை நம்பர் எத்தனை சார்ஜ் இருக்கோ எத்தனை பேட்டரி இருக்கோ அதால் வகுக்கிறது. ஓகே, அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொடர் இணைப்பு பற்றி பாருங்கள். தொடர் இணைப்பில் மொத்த மின்னியக்கு விசையை என் எப்சிலான்னு சொல்லியிருப்போம். மொத்த மின்தடை பார்த்திங்கன்னா என்ஆர் ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, அதை ரெண்டையும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்மிட் பண்ணுறோம். மின்னோட்டம் ஈக்குவல் டு மொத்த மின்னியக்க விசை பை மொத்த மின்தடை அப்படிங்கிற ஃபார்முலாவில் சப்மிட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா என் எப்சிலான் பை ஆர் பை என் ப்ளஸ் ஆர். இப்போ வந்து இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஒரு எண் இருக்கும், அதை தான் மேலே கொண்டு போயிருக்காங்க. என் எப்சிலான் பை ஆர் ப்ளஸ் என்ஆர் அப்படிங்கிறது. ஓகே, இதுதான் ஈக்குவேஷன், அவ்வளோதான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு சிறப்பு நேர்வு பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர் அதாவது ஸ்மால் ஆர் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நம்ம இந்த ஆரை விட்டுருவோம். அப்படி விட்டுட்டோம்னு பார்த்திங்கன்னா இதோடைய மின்னோட்டம் அப்படிங்கிறது என் இன்ட்டு ஐ ஒன், அதாவது ஐ ஒன்னை எத்தனை அதிக அந்த மொதல் மின்னோட்டத்தை
அப்படியே என் டைம் பிரிக்கலாம், அதே மின்னோட்டம் தான் எல்லாத்துக்கும் சேம் இருக்கும் அப்படிங்கிற கணக்கு வருது. ஓகே, இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சிறப்பு நேர்வுகள் தான். அடுத்து ரெண்டாவது சிறப்பு நேர்வு பார்த்திங்கன்னா ஆர் ரொம்ப ரொம்ப பெருசுன்னு வச்சுக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆர் ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐ ஈக்குவல்ட்டு இப்போ வந்து அந்த ஆரை புறக்கணிச்சிடுவோம். அதாவது பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஆரை புறக்கணிச்சிட்டோம். அப்படி புறக்கணிச்சிறப்ப பார்த்திங்கன்னா இது வந்து எப்சிலான் பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வருது, என்னென்னு கேன்சல் ஆயிருது, எப்சிலான் பை ஆர்னு வருது, இது வந்து ஐ ஒன். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் ரொம்ப, அதாவது அப்படியே தலைகில வருது, தொடர் இணைப்புக்கு அப்படியே தலைகில வருது. ஆர் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா இந்த மொத்த மின்தடை அப்படிங்க மொத்த மின்னோட்டம் அப்படிங்கிறது இதில் வரக்கூடிய மின்னோட்டத்துக்கு சமமாக இருக்கும். ஆனால் ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வரக்கூடிய மின்தடைக்கு இங்கேயே தான் வரும், இங்கே அதே தான் வரும், அதை என் டைம் பிரிக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலாம் டிஸ்லைக், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்லேயே பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.